ரஜினியோட 168வது படத்தை அண்ணாத்த படமான சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணும்போதும் சரி, மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணும்போதும் சரி, தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறோன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இப்போதைக்கும் பார்த்தீங்கன்னா தீபாவளி வரதுக்கு இன்னும் 35 நாள் தான் இருக்குது. இந்த 35 நாளுக்குள்ளே படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள், ட்ரீசர், ட்ரெய்லர் மற்றும் படத்தோட எல்லா இருக்க ஆல்பம்லாம் ரிலீஸ் பண்ணி ஆகணும், இல்லை ஆடியோ லான்ச் வைக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது எல்லாமே இந்த 1 மந்த்துக்குள்ளே நடந்து முடிஞ்சாகணும். அது மட்டும் இல்லாமல் படத்தோட ப்ரமோஷன் 35 நாட்களில் முடிப்பாங்களான்றது எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. படம் போஸ்ட்போன் பண்ண போகிறாங்களா இல்லை மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்படின்னு கேஸ் போஸ்ட்போன் பண்ணாமல் இருந்தால், தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால், நவம்பர் 1 நவம்பர் 13 அப்டேட் மழையாக தான் இருக்க போகுது அண்ணாத்த படத்தை பொறுத்த வரைக்கும். ரஜினியோட ஃபேன்ஸுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ணாத்த படத்தோட ப்ரமோஷன் ஒர்க் கோசம் படக்குழுவினர் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு. ஆண்ட்ரியாவோட அப்கமிங்கான படமான பிசாசு 2 நம்ம மிஸ்கின்னோட தயாரிப்பில் ஃபுல் ஷெடியூல் எடுத்து முடிச்சுட்டாங்க. இப்போ இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் இப்போ போய்கிட்டு வந்துட்டுருக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2 ரிலீஸ் பண்ண போகிறதா படக்குழுவினர் அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 2 தமிழ் சினிமாவிலேருந்து நிறைய அப்டேட்ஸ் வரப்போகுது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிம்புவோட மாநாடு படத்தோட ட்ரெய்லரும் அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகுது. சிம்புவோட மாநாடு படமும் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகுது. இப்போ அவங்க அஃபிஷியலாகவே ட்ரெய்லரை அக்டோபர் 2 ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன தான் அவங்க தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாலும் 28 நாள் கழிச்சு ஓடிடி பிளாட்ஃபார்மான ஸ்ட்ரீமிங்க்கு எதனா ஒன்று சேல் பண்ணி தான் ஆகணும். அதுவே பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறதா அமேசான் பிரைமுக்கு இப்போ அதுக்கான டாக்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கான். தியேட்டரில் ஸ்க்ரீனிங் பண்ண 28 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம் அமேசான் பிரைமில் அவைலபிள் ஆக போகுது. இதுக்கான நெகோசியேஷன் இப்போ போய்கிட்டு வந்துட்டுருக்கு, கன்ஃபார்ம் கிடையாது. இன்கேஸ் அவங்ககிட்ட அமேசான் பிரைமில் வந்து பட்ஜெட் ஓகே ஆகலைன்னா வேறு எதனா ஓடிடி பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் இப்போதைக்கு அமேசான் பிரைமில் டாக்ஸ் போய்கிட்டு இருக்குது மாநாடு படக்குழுவினர்கிட்ட இருந்து. தமிழ் சினிமா தியேட்டர்ஸ் எல்லாமே இப்போதைக்கு 100% ஆக்குபன்சி கிடையாது. இப்போதைக்குன்னு பார்த்தோன்னா 50% மட்டும் தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வுகள் வந்துட்டுருக்கிறதுனால இப்போ 1வதுலேருந்து 8வது வரைக்கும் ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு அடுத்ததாக தியேட்டர்ஸ் மால்ஸ் எல்லாம் 100% ஓப்பன் பண்ணுவாங்கன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கான அறிவிப்பு அக்டோபர் 1 வரதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. 100% வந்தால் தான் அடுத்தடுத்து தமிழ் சினிமாவில் பிக் பட்ஜெட் ப்ராஜெக்டாக இருக்க மூவிஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரண்மனை 3 அப்படி இல்லைன்னா டாக்டர், அடுத்தது அண்ணாத்த, அந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பெரிய பெரிய படங்களுக்கு 100% ஆக்குபன்சியோட தமிழ்நாடு அரசு ஒத்துழைச்சாங்கன்னா ஒரு பிக் ஓப்பனிங் கிடைக்கும்னு தான் சொல்லணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரஜன் மூவிஸோட அரண்மனை 3 அக்டோபர் 14 அப்போ ரிலீஸ் ஆகுது. என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தமிழக அரசு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆர்யா மற்றும் அமீரோட இணைஞ்சி அப்கமிங்காக வர இருந்த மூவி சந்தானம் தேவன், இதோட பூஜையை 2017 போட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் வந்து இப்போ ரெசியூம் பண்ண போகிறதா படக்குழுவினர் வந்து பிளான் போட்டிருக்காங்க. இதோட ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2 இல்லைனா நவம்பர் 1 இதுக்கான ஷூட்டிங் வந்து ஆர்யா அவர்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு இந்த படத்தில் வந்து சந்தானம் தேவன் படத்தில் ஆர்யா மற்றும் நம்ம அமீரோட பிரதரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. நம்ம அமீர் தான் இந்த படத்தை வந்து இயக்குனராக இருக்காரு. நம்ம சேனலில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஹிந்தியில் வெளியான பதாயுவை தமிழில் ரீமேக் பண்ணி ஆர்ஜா பாலாஜி டைரக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதில் நம்ம அப்பர்ணா பாலமுரளி தான் நம்ம ஆர்ஜா பாலாஜிக்கு ஹீரோயினாக பண்ணுறாங்க. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி ஓரியன்ட் படம். இப்போ இந்த படத்துக்கான ஃபுல் ஷெடியூல் முடிச்சிருந்தா அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஆர்ஜா பாலாஜி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. நம்ம ஆர்ஜா பாலாஜியோட இயக்கத்தில் வெளியாகிற 3வது படம் இது. மாரி செல்வராஜ் அப்கமிங்காக உதயநிதி சலனை வச்சு ஒரு படம் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு ஒரு 3 மந்த்ஸ் பிஃபோரே நம்ம சொல்லிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஃபகத் ஃபாசில் 1வது ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் இருக்க போகிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இப்போதைக்கு மாரி செல்வராஜ் அவர்கள் துருவா விக்ரம் வச்சு ஒரு கபடியை மையமாக கொண்டு ஒரு படத்தை வந்து எடுத்துக்கிட்டு வந்துட்டுருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறமா உதயநிதி சலனை வச்சு எடுத்துக்கிறதா பிளான் போட்டு வச்சுருப்பாங்க போட்டிருக்கு. உதயநிதி சலன் இப்போதைக்கு அருண்ராஜ் காமராஜோட இயக்கத்தில் போனி கபூரோட ப்ரொடக்ஷனில் Article 15 இந்தியாவில் வெளியானதை இப்போதைக்கு தமிழ் ரீமேக் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போதைக்கு இதுதான் நம்ம கரண்ட்டாக இருக்க உதயநிதி சலனோட ப்ராஜெக்ட்ஸ்.